யூடியூப் ப்ராடக்ட்ஸ் மற்ற கேட்டகரியில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எப்போல்லாம் ஆஃபரில் ஆன்லைனில் கிடைக்குதோ அதோட பை லிங்க்ஸை தினமும் நம்மளோட அஃபிஷியல் டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாபா ஆர்கிடெக் அப்படின்னு சர்ச் பண்ணி இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்கையும் நான் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி வேணாம்னு இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க. வணக்கம் மச்சீஸ், அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ இப்போது யூடியூபராக இருக்கிறவங்களுக்கும் வர 2022 சேனல் ஆரம்பிக்கிற புது யூடியூபர்ஸ்க்கும் ஸ்பெஷலான ஒரு வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், சீக்கிரம் முடிஞ்சோம். அதாவது ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு இமெயில் ஐடி இருந்தால் போதும், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பட் எல்லாருமே என்ன பண்ணுறீங்க, அந்த ஒரே ஒரு இமெயில் ஐடியை வச்சு தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற இமெயில் ஐடி ஒரு இமெயில் ஐடி வச்சுருப்பீங்க, சேம் அதே இமெயில் ஐடியை தான் உங்களோட அஃபிஷியல் மெயில் ஐடியாக நீங்கள் வச்சுருப்பீங்க. மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களோட ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்டு. நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைத்தை யூடியூப்ல அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணுவீங்க. மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஒரு ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவீங்க. ஏன்னா யூடியூப்ல பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட் வந்து மஸ்ட்டு. ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட் மூலியமாக தான் உங்களுக்கு யூடியூப்ல இருக்கிற பணம் வந்துட்டு போகும். சிம்பிளாக சொல்லணும்னா யூடியூப்ல இருக்கிற பணம் ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போகும், ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் உங்களோட லோக்கல் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகும். ஸோ இதுதான் வந்து யூடியூப்ல மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான ப்ராசஸ். இப்போ இதில் பிரச்சனை என்னென்னா, ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு இமெயில் ஐடி வேணும். அதுக்கும் வந்துட்டு நீங்கள் உங்கள் சேனல் மெயில் ஐடியே வந்துட்டு அழகாக யூஸ் பண்ணிடுவீங்க. இப்போது நான் சொன்ன இந்த மூணு ஸ்டேஜஸ் யூடியூப்க்கும் சரி, உங்களோட ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்டும் சரி, அண்ட் உங்களோட அஃபிஷியல் மெயில் ஐடியாவும் ஒரே இமெயில் ஐடியை நீங்கள் யூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ ஹேக்கர்ஸாக இருக்கிற எல்லாருக்கும் இந்த மாதிரியான சேனல்ஸ்லாம் வந்துட்டு அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படியே முழுங்கிட்டு உங்கள் சேனலை ஹேக் பண்ணிவிட்டு உங்கள் சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிவிட்டு ஜாலியாக அவங்க வீடியோஸை போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த வீடியோஸ்க்கு வியூஸே போகாட்டினாலும் நம்ம சேனலை ஹேக் பண்ணி எல்லா வீடியோவும் டெலீட் பண்ணி விடுறதுலாம் அவங்களுக்கு அப்படி ஒரு ஆனந்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குது. ஸோ அந்த குரூப்புக்கு நீங்களே வாண்டடாக போயிட்டு எல்லாத்தையுமே கொடுத்துட்றீங்க. ஸோ இந்த தவறை வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. அப்படி பண்ணியிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுலேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாம். அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மூணு இமெயில் ஐடியை ஸ்டார்ட் பண்ணது முன்னாடியே க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு இமெயில் ஐடி. ரெண்டாவது, உங்களோட சேனலில் நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அஃபிஷியலாக ஒரு மெயில் ஐடி கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ஒரு இமெயில் ஐடியை தனியாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. மூணாவது, உங்களோட ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்டை தனியாக ஒரு இமெயில் ஐடியில் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அஃபிஷியலுக்குன்னு தனியாக மெயில் ஐடியை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட யூடியூப் சேனலுக்கும் ஹேக்கர்ஸ்க்கும் ஒரு கேப் கிடச்சிரும், அவ்வளோ ஈஸியாகலாம் வந்துட முடியாது. வேற எல்ஸ் உங்களோட சேனலோட மெயில் ஐடியவே அவங்கள்ட்ட நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஈஸியாக அவங்க உங்கள் சேனலில் வந்துட்டு லாகின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஃபர்கெட் பாஸ்வேர்டு இந்த மாதிரி எதையாவது கொடுத்து எப்படியா ட்ரை பண்ணுவாங்க. மூணாவது விஷயம் ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட். நீங்கள் யூடியூப்பில் ஏதாவது லோலாயத்தனம் பண்ணி உங்கள் சேனலை வந்துட்டு அவங்க ஏதாவது காலி பண்ணிட்டாங்கன்னா இது யாருக்கும் நடக்கக்கூடாது, நான் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை அது. இன்கேஸ் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட யூடியூப் சேனல் தான் போகுமே ஒழிய உங்களோட ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட் வந்து அப்படியே தான் இருக்கும். சப்போஸ் ஒரு ஹேக்கர் வந்துட்டு உங்களோட யூடியூப் சேனல் ஹேக் பண்ணால் கூட உங்களோட ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து அவரால் ஹேக் பண்ண முடியாது, ஏன்னா அது வேறு இமெயில் ஐடியில் இருக்கிற காரணத்தினால. ஸோ நீங்கள் செப்பரேட்டாக மூணு விஷயத்துக்கும் மூணு இமெயில் ஐடி மெயின்டைன் பண்ணும்போது நல்ல ஒரு செக்யூரிட்டி கிடைக்கும். ஸோ சேஃபாக வந்துட்டு உங்கள் சேனலை வந்துட்டு உங்களால் வச்சுக்க முடியும். இந்த விஷயத்தை வந்துட்டு கண்டிப்பாக 2022 யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பண்ணிடுங்க. அட் தி சேம் டைம் நீங்கள் வந்து ஆல்ரெடி சேனல் ஆரம்பிச்சிட்டேன், அச்சு நான் சேனல் ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் ஒரே இமெயில் ஐடியில் தான் எல்லா வேலையும் பார்த்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போவே போயிட்டு உங்களோட பழைய வீடியோஸ்க்கோ இல்லை உங்களோட அபவுட் பேஜ்லேயோ அஃபிஷியலாக மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. அது மேபி உங்கள் சேனலுடைய மெயில் ஐடியாக இருக்கும், அது எல்லாத்தையுமே மாற்றுங்க. புதுசாக ஒரு இமெயில் ஐடியை க்ரியேட் பண்ணி அதை வந்துட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணுற மெயில் ஐடியா, அதாவது அஃபிஷியல் மெயில் ஐடியாக வந்துட்டு நீங்கள் மாற்றுங்க. ஸோ உங்களோட சேனலோட மெயில் ஐடியை எப்போவுமே பர்சனலாகவே வச்சுக்கோங்க. இன்னொரு சைடு, உங்களோட ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்டை வந்துட்டு உங்களோட சேனல் மெயில் ஐடியிலே வச்சுருப்பீங்க இல்லையா, மேபி நிறைய பேத்துக்கு புதுசாக ஒரு இமெயில் ஐடியை ஸ்டார்ட் பண்ணி அதில் அந்த ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல சில பல சிக்கல்கள்லாம் ஏற்படும், எனக்கு தெரியும். கண்டிப்பாக வந்துட்டு அதில் உங்களுக்கு இஷ்யூஸ் ஏற்படும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட அந்த சேனலுடைய மெயில் ஐடியை சேஃபாக வச்சுக்கோங்க. நீங்கள் அதை சேஃபாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக யாராலையுமே ஹேக்கே பண்ண முடியாது. முக்கியமாக உங்கள் மெயில் ஐடிக்கு வர மெயில்ஸை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற லிங்க்கை கிளிக்கே பண்ணிடாதீங்க. அதில் ஏதாவது ஒரு டிரைவ் ஐடி எதையாவது கொடுத்து பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளே போங்க, ஏதாவது சொல்லுவானுங்க. அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா $100 தரேன், $1000 தரேன் அப்படின்னா அடிச்சு விடுவாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பிட்டு உள்ளே போயிடாதீங்க. அப்படி போனீங்கன்னா உத்தரவாதம் இல்லை உங்களோட சேனலுக்கு. இந்த வீடியோ அவ்வளோதான், உங்களுக்கு கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக், இல்லை அப்படின்னா தாராளமாக ஒரு டிஸ்லைக்கு அதை மட்டும் ஏதாவது ஒன்று கொடுத்து விடுங்க. அப்படியே உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையுமே கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணி விடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த ஒரு
வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டில் தென்ஸ் பை ஃப்ரம் பாபா பை.